அனைவருக்கும் அன்பு வணக்கம். நீங்க என்னதான் ஒரு 300 ரூபாய்க்கு ஒரு வாட்ச் வாங்கி கட்டினாலும், பல கோடிகள் கொடுத்து ஒரு வாட்ச் வாங்கி கட்டினாலும், ஒழுங்கா ஓடிட்டு இருக்க பட்சத்துல எல்லாமே வந்து ஒரே நேரம் தான் காட்டப் போகிறது. ஆனா கோடிகள் கொடுத்து வாங்கின வாட்சா இருந்தாலும் அந்த நேரம் சரியான நேரமாக காமிக்கலாமே தவிர நல்ல நேரமா கெட்ட நேரமா அப்படின்றத காமிக்க முடியாதுங்க. என்ன சார் நல்ல நேரம்லாம் பேசுறீங்க, இது பகுத்தறிவுக்கு ஒவ்வாதது அப்படின்லாம் யாரும் உடனே குறுக்கு சால் ஓட்டாதீங்க. பகுத்து ஆராய்ந்து அறிந்து இது நல்ல நேரம்னு கண்டுபிடிக்கிறோம் பாருங்க. அதனால அந்த நல்ல நேரம்ன்ற கான்செப்டும் பகுத்தறிவோடு சேர்ந்தது தான். அந்த நல்ல நேரம் எது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு கேட்குறீங்களா? அந்த நாமினேஷன் ஃபைல் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் ஜெயிச்ச பிறகு பதவி ஏற்றுக்கொள்வதற்கு, முக்கியமாக மந்திரியாக பதவி ஏற்றுக்கிறோம் முதல் தடவையாக அப்படின்னு சொன்னால் அப்போது நல்ல நேரம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் முதல் கோப்பில் கையெழுத்திடும்போது நல்ல நேரம் பார்க்கலாம். இதெல்லாம் நான் பொதுவாக தான் சொல்கிறேன், யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. ஆனால் பாருங்கள், நிறைய சமூக ஊடக போராளிகள்லாம் வந்து மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ட்ரால் பண்ணியிருந்தாங்க. பாருங்கள், இவங்கெல்லாம் வந்து பகுத்தறிவுன்னு பேசுகிறாங்க, ஆனால் அந்த நேரம் பார்த்து கோப்பில் கையெழுத்திட்டார் அப்படின்னு. அது நல்ல நேரம் பார்த்து ஃபைலில் கையெழுத்து போட்டார்னு நான் ஒத்துக்க மாட்டேங்க. அவர் கையெழுத்து போட்டது எந்த நேரம் அப்படின்றத அவர் பதிவு பண்ணுறதுக்காகத்தான். எதுக்குன்னு கேட்குறீங்களா? வரலாறு. இப்போ செய்திகள்லாம் வந்தது, முதல் முதலில் இந்த கோப்பில் கையெழுத்திட்டார் அப்படின்னு. எத்தனை மணிக்கு கையெழுத்திட்டார் அப்படின்றது முக்கியம் இல்லை. பின்னாளில் வரலாறு படிக்கும்போது இவர் முதல் முறையாக மந்திரி பதவி ஏற்றுக்கொள்ளும்போது இந்த நேரத்தில் கையெழுத்திட்டார், இதெல்லாமும் ரொம்ப முக்கியங்க. இப்போ ரெண்டு பேர் சந்தித்து பேசுகிறார்கள் அப்படின்னா, ரெண்டு யாரும் அரசியல்வாதிகள், அதுவும் டெல்லியில் போய் சந்தித்து பேசுகிறார்கள் அப்படின்னு சொன்னால், உடனே செய்தியில் என்ன சொல்கிறோம், 47 நிமிடங்கள் பேசி கொண்டிருந்தனர். அதனால் 47 நிமிஷம் அப்படின்னா ரவுண்டு ஃபிகர் சொன்னீங்கன்னா டக்குன்னு நம்ம நம்ப மாட்டோம். இந்த மாதிரி ஆட் ஃபிகர் கொடுக்கும்போது தான் நம்பிக்கையாக இருக்கும். அதனால தான் வந்து அந்த 47 நிமிடங்கள், 13 நிமிடங்கள் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி தான் அந்த நேரம் பார்த்தார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணுங்க. வாட்சுடைய அடுத்த பரிணாம வளர்ச்சி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்மார்ட் வாட்ச். அது என் பிள்ளை பார்த்தா, நீ தான் வந்து ஸ்மார்ட்டாக இல்லை, உன் வாட்சாவது ஸ்மார்ட்டாக இருக்கட்டமே அப்படின்னு ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் அது நமக்கு சரிப்பட்டு வரலைங்க. பட்டு இந்த ஸ்மார்ட் வாட்சில் பாருங்கள், நீங்கள் எத்தனை அடிகள் நடந்திருக்கீங்க அப்படின்றத காமிக்கும். ஆனால் எத்தனை படிகள் முன்னேறி இருக்கீங்கன்றத இந்த ஸ்மார்ட் வாட்ச் காமிக்குமா? எவ்வளோ தூரம் நடந்திருக்கீங்க அப்படின்றத இது காமிக்கும் கிலோமீட்டரில். ஆனால் எப்படி நடந்து கொண்டீர்கள் அப்படின்றத காமிக்குமா? ஐயோ, ஒரே தத்துவமாக பொழியதில்லை. சரி, இதோட நிறுத்திப்போம் தத்துவத்தை. இந்த நேரம் எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காதுங்க. ஒருத்தருக்கு நல்ல நேரமாக இருக்கிறது, ஒருத்தருக்கு கெட்ட நேரமாக இருக்கும். இதுதான் வந்து லா ஆஃப் ஆவரேஜஸ். ஒட்டுக்கா எல்லாருக்கும் நல்ல நேரம் அப்படின்றது ரொம்பவே அபூர்வம். அது ராமாயணத்தில் வந்து ராமர் போகும்போது கடைசியாக அந்த நகர மக்கள் எல்லாம் அவரோடு சேர்ந்து போனார்கள் அப்படின்வாங்க. அவங்க எல்லாருக்கும் நல்ல நேரம் வந்தது அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் வந்து ராமர் காலத்தில், இப்போல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் தமிழில் சொல்லுவாங்க, இந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர், இதைத்தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர, அதுக்கு அடுத்த வரி தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படின்றத பற்றி யாரும் கவலைப்படுறதில்லை. திமுகவினர் வந்து இன்றைக்கி அதை முழுமையாக புரிஞ்சிட்ருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வாட்ச் அண்ணாமலை அவர்கள் கையில் கட்டி கொண்டிருக்கும் வாட்ச், அது 3.5 லட்சம் ரூபாலேருந்து 5 லட்சம் ரூபா வரைக்கும் ஆளாளுக்கு ஏதோ ரேட் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து பாருங்கள், அது 10 லட்சம் ரூபா அப்படின்லாம் வேறு சொல்லிட்டு இருக்காங்க. வாடவர் அந்த பிரச்சனையை தேவையில்லாமல் பெருசாக்கி தேரை இழுத்து தெருவில் விட்டாங்க அப்படின்வாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு வேலையில் போகிற ஓனான மடியில் தூக்கி ஒட்டுனுகிறாங்க திமுகவினர். திமுகவினருக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு வாசகம், இன்றைய செய்தி நாளைய வரலாறு. வரலாறு முக்கியம் அப்படின்றதும் நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. அதனால தான் நான் சொல்ல, திமுகவினர் முரசொலி படிக்கணும். இன்றைக்கு வருகிற முரசொலியை விட முக்கியமாக ஒரு 50 வருடங்களுக்கு முந்தின பத்திரிகைகள், அன்றைக்கு அரசியல் எப்படி இருந்தது அப்படின்றத ரொம்ப ரொம்ப தெரிஞ்சுக்கணும். அதை யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல போல இருக்கு. 1972 சரியாக இன்றைக்கி 50 வருஷத்துக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை ஆரம்பிக்கிறார். அவர் எதுக்கு ஆரம்பித்தார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் வரலாறு திரும்புகிறது மறுபடியும். அதுதான் நான் சொன்ன வரலாறு முக்கியம் அப்படின்னு. வரலாற்றின் பக்கங்களிலிருந்து பாடம் படிக்க தவறினோமானால் வரலாறு நம்மை தண்டிக்கும். இதுவும் இன்னொரு ஃபேமஸ் கோட்டுங்க. எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக ஆரம்பித்த காலகட்டத்தில் திமுகவினர் அவங்க மேலே வைத்த ஒரு குற்றச்சாட்டு வந்து அவர் கையில் கட்டியிருந்த வாட்சை பார்த்திங்க. இது 50 வருஷம் கழிச்சு மறுபடியும் அதே வாட்சு பிரச்சனை பெருசாக வந்து நிற்குது. பட் அன்னைக்கும் திமுகவினர் செய்த தப்பில் ஒரு தப்பு அந்த வாட்சை பற்றின பிரச்சனை. எம்ஜிஆர் அவர்கள் எவ்வளோ பெரிய ஒரு ஹீரோ, எவ்வளோ சூப்பர் ஹிட் படம் சில்வர் ஜூப்ளி படம்லாம் கொடுத்துருக்காரு, திரையுலகே தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சிருந்த ஒரு நடிகர், திரையுலகம் தவிர மக்களை தனது செல்வாக்கால் கட்டி போட்டு வைத்திருந்தார் எம்ஜிஆர் அவர்கள்.
அப்போ அவர் ஒரு வாட்ச் வாங்கி கட்டுறதுல என்ன தப்பு இருக்க போகுது? என்னென்னவெல்லாம் சொன்னாங்க அதில், அது இருக்குது இது இருக்குது. ஏன் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த பிறகு அவர் சமாதியில் வாட்சுடன் தான் புதைக்கப்பட்டார். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சமாதியில் காது வச்சு அந்த வாட்ச் டிக் டிக்னு துடிக்குதா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்லாம் வந்து நம்ம செய்திகள் பார்த்துருக்கோம். அதே மாதிரி வாட்சில் நிறைய ரகசியங்கள் வச்சுருந்தாரெலாம் கூட இன்றைக்கெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க திமுகவினர். இன்றைக்கு அதே மாதிரி மறுபடியும் ஒரு வாட்சு பிரச்சனையை கிளப்பி தேரை எடுத்து தெருவில் விட்டாங்க அப்படின்ற மாதிரி வேலையில் போகிற ஓனானை மடியில் கட்டினுக்கிறாங்க திமுகவினர். இதில் எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குங்க. இப்போ அண்ணாமலை அவர்களை வந்து அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒருத்தர் கேட்குறாரு, அதுவே எனக்கு ஏதாவது ஒரு செட்டப்பாக இருக்குமோன்னு டவுட்டாக இருக்குது. இவரே யாரையாவது ஒருத்தர் கூப்பிட்டு நீங்கள் இந்த மாதிரி கேள்வியை கேளுங்க, நான் இப்படி பதில் சொல்கிறேன். அவர் எதிர்பார்த்துருப்பார் அண்ணாமலை அவர்கள், எப்படியும் எதிர் தரப்புலேருந்து கவுண்டர் வரும், அதை வச்சு நாம கேம் ஆடலாம் அப்படின்னு. நடக்கிற விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது அது உண்மையாக இருக்குமோன்னு தான் சந்தேகம் வருது. இப்போ எதுக்கு அந்த வாட்ச் பிரச்சனையை கலப்பணும்? இப்போ இவருடைய வாட்ச் 3 லட்சத்துலேருந்து 5 லட்சம், இன்னும் சில பேர் 10 லட்சம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, இருந்துட்டு போட்டோம். ஆனால் இந்த ஒரு வாட்சில் எத்தனை விஷயங்கள் வெளில வந்துருக்குது பார்த்தீங்களா? அதில் சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு, அவருடைய மருமகன் முதலமைச்சர் அவருடைய மருமகன் கட்டியிருக்க ஒரு வாட்ச் 14 கோடி அப்படிங்கிறார். பகீர் நாய் பூச்சி, எனக்கு 14 கோடிக்கு அந்த வாட்சில் என்ன இருக்க போகுது? அப்படியே தங்கத்திலேயே இழைச்சி பிளாட்டினத்தை போட்டு வைரத்தெல்லாம் போட்டிருக்க போகிறாங்களா? அவ்வளோ கொடுத்து உண்மையிலேயே வாங்கி இருந்தாலும் அதில் 12 மணி நேரம் தானே இருக்க போகுது. 14 கோடினா என்ன 14 மணி நேரமாக இருக்க போகுது? புரியலங்க. இப்போ எத்தனை விஷயங்கள் வெளில வந்திருக்கு பார்த்தீங்களா? அவர்களுடைய கார்கள் எத்தனை, அவங்க சினிமா தயாரிப்பு நிறுவனம் எத்தனை படம் தயாரிச்சிருக்காங்க, அதுக்கு எங்கேருந்து முதலீடுகள் வந்தது. இதில் அண்ணாமலை அவர்கள் தைரியமாக சொல்கிறார், நான் என்னுடைய கணக்குகளை வெளியிடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து எம்பி செந்தில்குமார் அவர்கள், இதெல்லாம் சரி வராது, இதெல்லாம் அஃபிடவிட்லேயே ஃபைல் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு ஒரு கவுண்டர் கொடுத்துருக்காருங்க. இந்த பாருங்கள், இது எல்லாருமே கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. அஃபிடவிட்டில் ஃபைல் பண்ணுறது இந்த எனக்கு இவ்வளோ சொத்து இருக்குது அப்படின்ற விஷயம் மட்டும்தான். இப்போ ஒருத்தர் வந்து தொடர்ச்சியாக ஒரு 4 தேர்தல்களில் போட்டியிடுகிறார் அப்படின்னு சொன்னால் 4 தேர்தலையும் ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணியிருப்பாருங்க. ஒவ்வொரு 5 வருட காலகட்டத்திலையும் வச்சுட்டு நீங்கள் இந்த அஃபிடவிட் எடுத்து பார்க்கும்போது, சரி 2011 அவர் சொத்து மதிப்பு எவ்வளோ இருந்தது, 16 எவ்வளோ இருந்தது, 2021 எவ்வளோ இருந்தது இப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வளர்ந்துருக்கு அப்படின்னா, அது பாருங்கள் அப்போ வந்து 10 கோடி இருந்தது, இப்போ 20 கோடி இருந்தது, இப்போ 50 கோடி இருக்குது, இதுதான் தெரியுமே தவிர அந்த 10 கோடி எப்படி 50 கோடி ஆச்சு அப்படின்ற விவரம் எங்கேயுமே இருக்காது. இதையெல்லாம் தேட வேண்டியது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். அது ஒருவேளை வேலை அதிகம்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு, அதனால தான் இதெல்லாம் அவங்க எடுக்கிறது இல்லை. பின்னா இந்தியா முழுக்க எத்தனை எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அவங்கெல்லாம் இருப்பாங்க, எல்லாத்தையும் நோண்டிட்டு இருக்க முடியுமா? இதில் இன்னொரு ஆச்சரியமான செய்தி ஒன்று பார்த்தேன், முலாயம் சிங் யாதவ் அவர்கள் அப்புறம் அகிலேஷ் யாதவ் அவங்க குடும்பத்தில் இருக்க ஒரு சில உறுப்பினர் இவங்க மேலே வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு ரொம்ப வருஷமாக நடந்துருந்ததுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிபிஐயில் வந்து கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. இதில் ஆச்சரியம் என்னென்னா இவங்க தரப்பிலிருந்து பாருங்கள் சிபிஐலே வந்து இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு கோர்ட்டில் க்ளோஷர் ரிப்போர்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்களாம். 3 வருஷம் கழிச்சு இப்போது சிபிஐ என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அந்த மாதிரி க்ளோஷர் ரிப்போர்ட்லாம் கொடுக்கவே இல்லை, அது ஃபேக் ரிப்போர்ட்டு அப்படின்றாங்களாம். 3 வருஷமாக என்ன பண்ணியிருந்தாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி சிபிஐ கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றது எல்லா பத்திரிகைகளும் செய்தியாக வந்ததுங்க. ஆனால் திடீர்னு 3 வருஷம் கழிச்சு இதை ஃபேக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 3 வருஷமாக என்ன பண்ணியிருந்தாங்க? இதெல்லாம் நிறைய சந்தேகங்கள் வருகிறது. பட் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், பாருங்கள் இந்த அஃபிடவிட்டில் வந்து சொத்து மதிப்பு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கண்டுக்க மாட்டாங்க, அதெல்லாம் கிடையாது. எத்தனை வருஷம் கழிச்சு ஒன்றா கண்டுப்பாங்க, அதுதான் இதில் முக்கியம் நம்ம கவனிக்க வேண்டியது. அண்ணாமலை அவர்கள் கிளீனாக சொன்னார், அந்த வாட்சோட சிறப்பம்சத்தை பற்றி சொன்னார், இது வந்து 500 ல் 149 அப்படின்றதையும் சொன்னார். இந்த எல்லா கணக்கையும், வாட்ச் மட்டும் இல்லை, என்னுடைய பேங்க் பேலன்ஸு டிரான்சாக்ஷனு எல்லாத்தையும் நான் வெளியிடுகிறேன், நீங்கள் அந்த மாதிரி வெளியிடுவதற்கு தயாரா அப்படின்னு கேட்டார். இந்த சிக்னிஃபிகன்ஸையும் நிறைய பேர் கவனிக்கலை அப்படின்னு நினைக்கிறேன். அதிமுக 50 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பம் எங்கிருந்து, கணக்கு. இதே தான் எம்ஜிஆர் ஆரம்பித்தார், கணக்கு காட்ட தயாரா அப்படின்னார். அதிலிருந்து வந்தது அதிமுக. அதுக்கப்புறம் 77 வெற்றி பெற்ற பிறகு எம்ஜிஆர் அவர்கள் இருந்த வரைக்கும் அவர்தான் முதலமைச்சர், திமுகவால் பதவி பக்கம் கிட்ட கூட போக முடியல. மறுபடியும் 50 வருஷம் கழிச்சு அதே மாதிரி இந்த கணக்கு தலை விரித்து ஆடுகிறது. அண்ணாமலை கேட்குறாரு, என்னுடைய கணக்கை காமிக்கிறேன், நீங்கள் காமிக்கிறீங்களா அப்படின்னா, இது வரைக்கும் திமுக தரப்பிலிருந்து ஒரே ஒருத்தர் கூட நான் காமிக்கிறேன் அப்படின்னு தைரியமாக முன்வரவே இல்லை. என்ன கேட்குறாங்க, அந்த கணக்கெல்லாம் எனக்கு வேணா, நீங்கள் வந்து பில்லை கொடுங்க அப்படின்னு. பில்லை வச்சுட்டு என்ன பண்ண போகிறாங்க?
இப்போ அவங்க திருப்பி கேட்குறாங்க, என்ன பில்லை கூடு பில்லை கூடுன்றீங்களே. இப்போ அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த அரசு பதவியிலையும் இல்லைங்க, அவர் ஒரு எதிர்கட்சியுடைய தலைவராக இருக்கிறார். அந்த பப்ளிக் சர்வெண்ட் அப்படின்னும் அவர் சொல்ல முடியாது. அப்போது ஒரு தனி மனிதனாக அவர் வந்து ஒரு வாட்ச் வாங்கியிருக்காரு. இதில் உடனே எல்லாம் சொல்கிறாங்க, ஆ ரெண்டு ஆடு வச்சுக்கிறார், நாலு ஆடு வச்சுக்கிறார், இவருக்கு எங்கேருந்து வந்தது, ஏழை விவசாயின்னு சொல்கிறாரு. விவசாயினாலே ஏழையாக தான் இருக்கணுமா? என்னங்க இது, ஆடி காரில் வந்த விவசாயிகளெல்லாம் இதே தமிழ்நாடு பார்த்துருக்கின்றது. ஆடி கார் எத்தனை லட்சம் தெரியுமா? அப்போ அவங்கெல்லாம் விவசாயி இல்லையா? அவங்கள யாராவது கேட்டாங்களா போராட்டம் பண்ணும்போது, ஆடி காரில் வந்து இறங்குற விவசாயி, பச்சை துண்டு போட்ட விவசாயியா? அன்னைக்கு யாருமே கேள்வி கேட்கல. ஆனால் இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் வந்து, நான் திருப்பி விவசாயத்தை பார்க்க போகிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் ஏழை விவசாயி அப்படின்றாங்க. அதான் சொல்கிறீங்கல்ல, எலெக்ஷன் கமிஷனில் அஃபிடேவிட் ஃபைல் பண்ணியிருக்காருன்னு எடுத்து பாருங்கள். நானும் எடுத்து பார்த்தேங்க, அவருடைய நிலத்தோட மதிப்பே 1 கோடி ரூபா அப்படின்னு கொடுத்துருக்குதுங்க. 25 லட்சம் ரூபா அப்படின்ட்டு லைபிலிட்டி கடன் காமிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் கையில் இருக்க கேஷு, மனைவியுடைய வருமானம் அப்படின்ட்டு ஏகப்பட்ட லட்சங்கள் இருக்கிறது. அத்தனை ஏக்கர் கிட்டத்தட்ட ஏதோ 77 ஏக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து 1 பைசா கூடவா வருமானம் வராது? வாங்கணும்னு நினச்சா இதில் என்ன தப்பு இருக்குது? ஆனால் இந்த 3.5 லட்சத்தை நீங்கள் சுட்டி காட்ட போக, பல கோடி வாட்செல்லாம் இப்போ வெளில வந்து நிற்கிறது. இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? இத்தோட விட்டார் அண்ணாமலை. நான் என்னுடைய சொத்து கணக்கை காமிக்கிறதோடு இல்லை, திமுகவில் இருக்க அத்தனை பேருடைய சொத்து கணக்கையும் நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்றார். ஏதோ 2 லட்சம் கோடி கணக்கு சொல்கிறார். திமுக தலைமையிலிருந்து எம்எல்ஏக்கள், மந்திரிகள் எல்லாருடைய சொத்து விவரங்களை பாத யாத்திரையில் நான் வெளியிடுகிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாருங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க? அந்த காலத்தில் எம்ஜிஆர் அவர்களுக்கு அந்த அளவுக்கு வசதிகள்லாம் கிடையாதுங்க. இன்றைக்கி பல விவரங்கள் வந்து நம்ம ஆன்லைன்லேயே சர்ச் பண்ணி எடுத்துடலாம். அது எம்ஜிஆருக்கு அன்றைக்கு இல்லாத ஒரு வாய்ப்பு. இன்றைக்கி அண்ணாமலை அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. இவங்க பாடு எடுத்து விட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? ஆ இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்களா? பல விஷயங்கள் இன்றைக்கி பொது வெளியில் இருக்குது, ஈஸியாக வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். என்ன பண்ண போகிறாங்க? தீதும் நன்றும் பிறதர வாரா அப்படின்றத இனிமேலாவது அவங்க புரிஞ்சுக்கணும். நமக்கு நாமே ஆப்பு வச்சுக்கிறதுன்றது இதுதான். தேவையில்லாமல் ஊதி ஊதி எவ்வளோ பெரிய விஷயமாக்கியிருக்காங்க. இன்றைக்கி அமைச்சராகட்டும், எம்பி ஆகட்டும், இல்லை அவங்களுடைய ஐடி விங் ஆகட்டும், இல்லை மற்ற நிர்வாகிகளாகட்டும், எங்க அவர்கிட்ட காசு இருக்குது, அவர் வாங்கி வச்சுட்டு போகிறார். மறுபடியும் அந்த தேசபக்தி இதெல்லாம் செல்லுபடி ஆகாது. தேசபக்தி உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்குற திமுகவினர், அவங்க கட்டுற வாட்ச் என்ன? இந்த 14 கோடி, 12 லட்சம், 15 லட்சம் இப்படின்ற அலிகேஷன்ஸ்க்கு முன்னாடி இந்த 3.5 லட்சம்ன்றது ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. 2 கோடிகள் தத்துவம் தான். இதுதான் வந்து அரசியல் அனுபவம் இல்லாமல் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு ஆச்சரியமாக இருக்குது. திமுக எத்தனை வருஷத்து கட்சி, 75 வருடத்தை கொண்டாட போகிற ஒரு கட்சி, விரைவிலேயே அவங்களே இந்த மாதிரி இன்எக்ஸ்பீரியன்ஸ்டாக பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தெரியல என்ன நடக்குது அப்படின்னு. ஒரு பக்கம் இப்படி அரசியல்வாதிகள் நோபாலா போட்டுனுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், இன்னொரு பக்கம் ஊடகங்கள், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான ஊடகங்கள் திமுக ஆதரவு ஊடகங்கள் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியுங்க. அதிமுக ஆட்சியில் இருக்க வரைக்கும் இது ஒரு பெரிய இஷ்யூவாக இல்லை. ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியை கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும், ஆளுங்கட்சியை குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும், இதுதான் டிஆர்பி. ஸோ இப்போ அதிமுக ஆட்சியை பற்றி கேள்வி கேட்குறாங்க, விவாதம் பண்ணுறாங்க, அந்த கட்சியினர் செய்கிற தப்புகள், ஆட்சியில் நடக்கிற சொல்லப்படுகிற ஊழல்கள், இதையெல்லாம் பற்றி பேசும்போது மக்களுடைய ஆதரவு இருந்தது. ஆனால் ஆட்சி மாறி போன பிறகும் அதே ட்ரெண்டு தானே ஃபாலோ பண்ணியிருந்துருக்கணும், ஆளுங்கட்சியை கேள்வி கேட்பது அப்படின்னு. ஆனால் இன்றைக்கும் உட்காந்து எதிர்கட்சிகளை தான் கேட்டுக்கிறாங்க பெரும்பாலான ஊடகங்கள், ஊடகவியலாளர்கள், சமூக ஆர்வலர்கள், சமூக போராளிகள், இப்படி எல்லாருமே. ஆளுங்கட்சியை யாரும் கேள்வி கேட்குறதா தெரியல. சரி, நீங்கள் கேள்வி கேட்க வேணாங்க, அமைதியாக கூட இருந்துட்டு போங்க, ஆனால் முட்டு கொடுக்கறதுன்னு ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க. இதுதான் தாங்க முடியல. ஒரு அளவுக்கு மேலே மக்கள் வெறுத்து போயிடுவாங்க. சி, மக்கள் பெரும்பான்மையானோர் எப்போவுமே ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் வந்து இந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் நல்லா ஆட்சி கொடுக்கறதா சொன்னாலுமே 5 வருஷங்களுக்கு ஒரு தடவை ஆட்சி மாறுவது அப்படின்றது பல மாநிலங்களில் நம்ம பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் கூட எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டு வந்தது. ஜெயலலிதா அவர்கள் தான் மறுபடியும் அதை நிறுத்தி 2வது முறையாக ஆட்சிக்கு வந்தார்கள். ஆனால் திமுக இன்னி வரைக்கும் ஒரு தடவை கூட 2வது முறை ஆட்சியை பிடித்ததா சரித்திரமே கிடையாது. அதை ஏன்றதையும் அவங்க வந்து யோசிக்கணும். அதுக்கு அவங்கள தான் குறை சொல்லிக்கணுமே தவிர மற்றவங்களை குறை சொல்ல முடியாது. ஊடகங்கள் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது, ஊடகங்களே அவங்க நடத்துகிறாங்க. இவ்வளோ இருந்தும் மக்கள் ஆதரவை தக்க வைத்து கொள்ள முடியவில்லை அப்படின்னா அப்போ தப்பு திமுக கிட்ட தானே இருக்குது? மற்றவங்களை குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? இதில் இந்த முட்டு கொடுக்கறதுக்குன்னு சில பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து திமுக ஆதரவாளர்கள் அப்படின்னு நிறைய பேர் தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. பேட்டி கொடுக்குறவங்களும் வந்து நீங்கள் தீவிர ஊப்பியாக இருக்கீங்க, நீங்கள் முட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு என்னவோ அவங்க வந்து பாஜகவுடைய ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருக்குமோன்னு டவுட்டாக இருக்குதுங்க.
கேட்கிற கேள்வி எல்லாமே அப்படிதான் இருக்குது. இந்த மாதிரி கேள்வியை கேட்கும்போது என்ன மாதிரியான பதில் வரும் அப்படின்றது எதிர்பார்க்க முடியாதா ஒரு கேள்வி கேட்கிற பேட்டி எடுக்கிறவருக்கு? அந்த மாதிரியே இவங்க வாகா அடிக்கணும் அப்படின்றதுக்காகவே பந்து போடுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பேட்டி எடுக்கும்போது வந்து உட்கார்றவங்க கொடுக்குற பதிலில் இவங்க கட்டி வச்சிருக்க பிம்பம் எல்லாம் பட்டு 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 பட்டுன்னு உடஞ்சு போயிடுது. ஒருவேளை இதுக்காகத்தான் அவங்க திமுக ஆதரவாளர் அப்படின்ற ஒரு வேஷம் போட்டுருக்காங்களோன்னு கூட சந்தேகம் வருது. நீங்கள் இன்னைக்கு சமூக ஊடகங்களில் நிறைய பேட்டிகள் எடுத்து பாருங்கள், வெளிப்படையாக காமிச்சிக்கிறாங்க நாங்கள் திமுகவு ஆதரவாளர் அப்படின்னு. அதை பற்றி அவங்க வந்து எந்த விதமான அக்கறையும் காட்டுவதில்லை. இதில் ஒருத்தர் கேட்குறாரு, இது பாருங்க இருக்கிற கட்சியிலேயே வந்து திமுக தான் கொள்கை பிடிப்புள்ள கட்சி. அப்படியா, நீங்களே ஒரு வேல்யூ ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணிட்டீங்க, திமுகவுக்கு மட்டும்தான் கொள்கை பிடிப்பு இருக்கிறது அப்படின்னு. அப்புறம் நீங்கள் வந்து ஒரு கட்சி சார்ந்த ஊடகவியலாளர்னு சொல்லாமல் அவங்கள வேற என்னன்னு சொல்கிறது? அடுத்தது, ஒரு ஊடகத்தில் ஒருத்தர் வந்து நெறியாளராக வருகிறார் அப்படின்னு சொன்னால் குறைந்தபட்ச அரசியல் அறிவு வேணும். இது மாதிரி தான் பார்க்குறேன். அன்றைக்கி ஒரு பேட்டியில் வந்து இந்த வார் ரூம் இந்த புயல் மழை காலங்களில் செயல்படுகிறது இல்லையா, அதை பற்றி சொல்கிறாங்க. நான் பாஜகவில் இருக்க வார் ரூம் பற்றி சொல்லலை. அப்போ அந்த நெறியாளர் கேட்குறாங்க, பாருங்கள் திமுக ஆட்சியில் இந்த மாதிரி வார் ரூம் இருக்குது அப்படின்போது வந்த ஒருத்தர் சொல்கிறார், அதிமுகவை சார்ந்தவர், என்ன இது, இது வந்து எடப்பாடியார் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது, 75 பேருக்கு அப்பாயின்மெண்ட் வேறு கொடுத்துருக்காரு, அப்போலேருந்தே இது ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு தெரியல அப்படின்றாங்க. இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள் கூட தெரியாமல் முட்டு கொடுக்கறதுக்குன்னே இருக்கிறது, திமுகவுக்கு ஆதரவாக பேசுவது, இப்படின்ற விஷயங்களை பார்க்கும்போது ஜனங்க மத்தியில் என்ன மாதிரியான ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகும் நீங்களே சொல்லுங்கள். இன்றைக்கி பல பேர்கிட்ட பார்க்க முடியுது, ஊடகவியலாளர்கள் அப்படின்றவங்க வந்து திமுகவை பற்றி எதுவும் தப்பாக சொல்லிடக்கூடாது, திமுகவை எதிர்த்து எதுவும் பேசிடக்கூடாது. அப்படி பேசுனா நீங்கள் உடனே நீங்கள் பாஜக ஆதரவாளரா இல்லை அதிமுக ஆதரவாளரா, அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணீங்களா, அண்ணாமலைக்கு வக்காலத்து வாங்குறீங்களா அப்படின்லாம் மாதிரிலாம் கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் யாருக்கு வக்காலத்து வாங்கி நிற்கிறீங்க? ஒரு பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு சார்பும் எடுக்காமல், நான் சார்பு அப்படின்னு சொல்கிறது தனிநபர் சார்பு, மற்றபடி கொள்கைகள் நடவடிக்கைகள் இது நல்லதாக இருந்தது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா தாராளமாக சப்போர்ட் பண்ணுங்கள், இது நல்லது இல்லைன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அப்போஸ் பண்ணுங்கள். நடுநிலை அப்படின்றதுக்காக எந்த கருத்தும் சொல்ல மாட்டேன்னு இருக்கிறது நடுநிலை கிடையாது. ஆனால் இந்த ஒரு தனிப்பட்ட நபர் இல்லை ஒரு கட்சி ஒரு இயக்கம் அப்படின்னா நான் கண்ணமூடின்னு சப்போர்ட் பண்ணிகிட்ருப்பேன், எதையுமே கேள்வி கேட்க மாட்டேன். அதே மாதிரி இவர் எனக்கு பிடிக்கல அப்படின்னா நல்லது செஞ்சாலும் நாங்கள் வந்து குறை சொல்லிக்கினே இருப்போம். இதுதான் ஒரு ஊடகவியலாளர்கிட்ட எதிர்பார்க்கப்படுகிற நடுநிலை இல்லை தொழில் தர்மமா? பார்க்குற ஜனங்களுக்கு புரியாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்களா? ஆக ஒன்று மட்டும் நினச்சி நண்பர்களே, திமுகவை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சியாக ரொம்பவே எஃபெக்டிவாக செயல்படுகிறார்கள். ஆளுங்கட்சியை சரியாக கார்னர் பண்ணுறது, எந்த ஒரு திட்டத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண விட முடியாமல் இது வந்து மக்களை பாதிக்கும் திட்டம் அப்படின்னு சொல்கிறது, போராட்டங்கள் செய்வது, இதிலெல்லாம் பக்கவாக இருக்காங்க. ஆனால் பதவியில் வந்து உக்காந்தாச்சுன்னா அரசியலே செய்ய தெரியல அவங்களுக்கு. இப்போ நடக்கிற நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கும்போது திமுகவில் இருக்கவங்களே ஒத்துப்பாங்க, ஆமாம் சார் அரசியலை நாங்கள் சரியாக கையாளவில்லை அப்படின்னு. என்ன காரணம், என்ன ஒன்றா காரணமாக இருந்துட்டு போட்டோம், ஆனால் அண்ணாமலை அவர்கள் யாத்திரையை ஆரம்பிக்கும் போது அது ஒரு பெரிய பூகம்பத்தை உருவாக்கப் போகிறது. இந்த ஒரு வாட்ச், ஒரே ஒரு வாட்ச், ஆச்சரியமா அது பெயர் ரஃபேல் வாட்ச். எப்படி இந்த ரஃபேல் போர் விமானம் அப்படின்றது சீனா பாகிஸ்தான் இதுங்களெல்லாம் தூங்க விடாமல் செஞ்சிருக்கோ, அதே மாதிரி இந்த ரஃபேல் வாட்ச் திமுகவை தூங்க விடாமல் செய்ய போகிறது. அண்ணாமலை அவர்களுடைய 234 தொகுதி யாத்திரை அது ஆரம்பிக்கும் போது இன்னும் நிறைய வான வேடிக்கைகள்லாம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வகையில் சந்திப்போம். வணக்கம்.